எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃபாஸ்ட்ராக் அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்களுக்கும், அடுத்து வரதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஒரு கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு போகும்னா ஒரு சில காரணங்கள் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா ப்ராடக்ட். ஏன்னா ப்ராடக்ட் தான் ஒரு முக்கியமான டூல்ஸாக அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம கம்பெனி வந்து நம்மளோட வருமானத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டு வருது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நோய் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா பக்கமே பரவலாக இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி பெரிய லெவலில் ஆயுர்வேதிக் ப்ராடக்டை வைத்து ஆயுஷ் ப்ரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் வாங்கின நிறைய ப்ராடக்டை அறிமுகப்படுத்தி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி ஒரு சில ப்ராடக்டை பற்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இருக்கேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நோயை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நோய் வருவதற்கான காரணத்தை பற்றியும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிகளை பற்றியும் தெரிந்து கொண்டு அதற்கு மருத்துவம் செய்யக்கூடிய முறை தான் சரியான மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்மளோட உடலில் வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்றது ஒரு மூன்று விஷயங்கள் இருக்குது. அதாவது வாதம் பித்தம் கபம் அல்லது வலி அழல் அயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மூன்று விஷயங்கள் வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக தான் இருக்குது. இந்த மூன்று விஷயங்களோட அதிகமாதலும் குறைதலும் தான் அதிகப்படியான நோய்களை உருவாக்குறதுக்கும் நிறைய அதிகப்படியான வலிகளை உருவாக்குறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாதம் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடலோட இயக்கத்தையும் எலும்பு மண்டலத்தோட இயக்கத்தையும் அதுக்கப்புறம் வந்து கழிவுகளை வெளியே ற்றக்கூடிய வேலைகளையும் பார்க்கக்கூடியது வாதம். பித்தம் அப்படின்னு என்ன பண்ணோம்னா தன்னோட வெப்பத்தினால உடலை வந்து பாதுகாத்துக்குது, அதுக்கப்புறம் வந்து இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது, அதுக்கப்புறம் செரிமான சுரப்பிகளையும் நாளமில்லா சுரப்பிகளையும் அதை இயக்கக்கூடிய வேலையை பித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கபம் உடலுக்கு தேவையான நீர்த்த தன்மையையும் அதுக்கப்புறம் நம்ம எலும்புகளுக்கு தேவையான எண்ணெய் பசையும் கொடுக்கக்கூடிய வேலையை கபம் செஞ்சிட்ருக்கு. வாதம் வாயு அப்படின்ற விஷயத்த ஆயுர்வேதத்தில் வாயு தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து எதனால் உருவாகுதுன்னா அதிகப்படியான உடற்பயிற்சி, அதிகப்படியான இரத்தப்போக்கு, உடல் சோர்வு, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, மனக்கவலை, தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்னால, இந்த மாதிரி காரணங்கள்னால வாத தோஷம் அப்படின்ற ஒரு நோய் வருது. இதை வந்து மார்க்கெட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மேற் சொன்ன காரணங்களோடு சேர்த்து செரிமான பிரச்சனையும் மலச்சிக்கலும் உருவாகும் போது அந்த வரும்போது நம்மளோட உடலில் உருவாக ஒரு விதமான நச்சு கழிவு வந்து வெளியேறாம போயிருது. அந்த நச்சு கழிவு வெளியேறாம இருக்கிறது வந்து ஆமவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆமவாதத்தை தான் ருமாட்டிசம் அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு மார்க்கெட்ல அழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூட்டுகளுக்கு தேவையான அதாவது எண்ணெய் பசை இல்லாமல் அந்த எண்ணெய் பசை குறைஞ்சி பித்தம் அதிகமாகி வாத ரத்தா அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்துது. ஆக மொத்தம் என்ன மாதிரி வலி வந்தாலும் நோய்கள் வந்தாலும் சரி அதுக்கு முக்கியமான காரணம் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று விஷயம்தான் அப்படின்றத நம்ம இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்மளோட நோய்கள் உருவாகிறதுக்கும் நோய்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கம்பெனி மை லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து எலமெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் நோவேதனா கேப்சூல் அப்படின்றது நமக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வலிகளுக்காக வலி நிவாரணத்திற்காக சாப்பிடக்கூடிய ஒரு விதமான டேப்லெட். இப்போ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே பஞ்சபூதங்கள் அதுதான் அர்த்தம். நம்மளோட உடல் வந்து நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றால் ஆனது அப்படின்ற ஒரு விஷயம். அதோட 9 மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது, 9 மண்டலங்கள் நம்மளோட உடலில் இருக்குது. அதுக்கப்புறம் 6 ராஜ உறுப்புகள் இருக்கின்றது, 6 ராஜ உறுப்புகளுக்கும் 6 துணை உறுப்புகள் இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்று செல்களாலானது அணுக்களாலானது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடல் கூறுகளில் இருக்குது. அப்போது எந்த விதமான வியாதி வந்தாலும் அது வந்து நம்ம உடல் உள்ளுறுப்பில் வந்துச்சுனாலே அதோட துணை உறுப்புகளை வைத்து நம்ம கண்டுபிடிச்சு விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய சித்தர்கள் மிகப்பெரிய மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு உடல்லையும் என்ன மாதிரி நோய்கள் உருவாயிருக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது தகுந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனி நோ வேதனா அப்படின்ற ஒரு கேப்சூல் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான ஹெர்பல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 6 விதமான ஹெர்பல்ஸ்லையும் ஒவ்வொரு விதமான வலிகளையும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகளையும் இது சரி பண்ணக்கூடியதாக இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா குமஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மூலிகை, அது வந்து சாம்பிராணி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய பெரிஃபினாய்டு போல்வெசிலியா போஸ்வெல்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விதமான பிசின் வந்து மூட்டு வழியை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இஞ்சி ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சியோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் வலியை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் உருவாகிறத இது தடை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் அப்படின்னா மிகப்பெரிய மகத்துவங்களை கொண்டதுதான் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வலிகளையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த மஞ்சள் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ரஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஹெர்பல் வந்து நம்மளோட தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக்கி கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. முருங்கையை பற்றி நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே நம்மளோட உடலுக்கு தேவையான சக்திகளை தரக்கூடிய ஒரு பொருள் அதில் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த முருங்கை இலையில் வந்து எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய இரும்புச்சத்து, சுண்ணாம்பு சத்து, தாமிரச்சத்து இதெல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இதில் கலந்துருக்காங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை. இதுக்கு புனர்னவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இதை வந்து ஒரு சித்தர் ஒரு அழகான ஒரு பாட்டில் பாடியிருக்காரு. முறையின் வாத நோய் யாக்கையில் பெட்டியான் வெண் வடங்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு ஒருவர் வந்து மூக்கிரட்டை இலைய ஒருத்தர் வந்து மருந்தாகவோ உணவாகவோ எடுத்துக்கொள்ளும் போது அந்த உடல்ல ஏற்படக்கூடிய எலும்புகள்ல ஏற்படக்கூடிய வலிகள் வந்து பெட்டி பாம்பை போல் அடங்கிவிடும் அப்படின்றதான் அந்த சித்தர் சொன்ன பாடல் வரிகளுடைய அர்த்தம். இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் எல்லா விதமான சத்து குறைபாடுகளுக்கும் தகுந்த மாதிரி இந்த நோ வேதனா கேப்சூல் அப்படின்ற ஒரு மாத்திரை நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நாள்பட்ட தோல்வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, உடலில் எந்த இடத்துல தசை பிடிப்பு, தசை வீக்கம், தசை வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் நோய்களுக்கும் இந்த நோ வேதனா கேப்சூல் நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட வலி இல்லாமல் அப்பப்போ வந்து போகிற மாதிரி வலிகள் இருக்கக்கூடிய தலைவலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி வலிகளுக்கு வந்து ஜெல் ஃபார்மில் நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல்லுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான ஹெர்பல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெர்பல்ஸில் வந்து ஒரு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தபுரா அப்படின்ற ஒரு ஹெர்பல். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள அதர்வன வேதத்திலேயே கந்தபுரான்ற ஒரு ஹெர்பலை ரொம்ப முக்கியத்துவமாக பேசியிருக்காங்க. அந்த கந்தபுராவில் வந்து கல்தேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயில் அதில் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஆயில் வந்து மூட்டு வழியை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா சித்தரத்தை. புதினா சித்தரத்தை வந்து நம்ம நார்மலாக வந்து சளிக்கு, செரிமான பிரச்சனைக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லை, புதினான்ற ஒரு விஷயம் நம்ம எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கையா புடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கையா புடையோட ஒரு முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்மளோட தோலில் நம்மளோட எலும்புகளுக்கு இடையில் நம்மளோட எலும்புகளில் ஸ்கின்ல வரக்கூடிய எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஸ்கின் டிசீஸை சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை கையா புடை பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேவதாருன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை மரம். அந்த தேவதாருன்றத பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தை விட மிக உயர்வானதாக தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தேவதாருலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான எண்ணெய் நம்ம எலும்புக்கு தேவையான எண்ணெய் பசையை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆமணக்கு விதை. ஆமணக்கு பற்றி நமக்கு தெரியும். ஆமணக்கு எண்ணெயை நம்ம உள்ளே எடுத்துக்கும் போதே அது ஒரு சிறந்த மலமிளக்கி அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து ஆமணக்கு பண்ணுது. நம்ம வெளியில் அப்ளை பண்ணும்போது தேவையில்லாம் நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை நம்மளோட ஆமணக்கு விதை பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவப்பு மிளகாய் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சிவப்பு மிளகாயில் கேப்சைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அதாவது நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிளகாய் அப்படின்னாலே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாயை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தின மிளகாய் மட்டும் இல்லை, இதில் வந்து பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், காந்தாரி மிளகாய், காண மிளகாய், காட்டு மிளகாய் இப்படி சொல்லிட்டு மிளகாயில் நிறைய வகையான வகைகள் இருக்குது. இதில் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட வலிகளை, எலும்பு சம்பந்தமான வலிகளை சரி பண்ணக்கூடிய
விஷயங்களும் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. அதோட எலும்பு பலப்படுத்தக்கூடிய கொலாஜன் அப்படின்ற ஒரு திரவம் வந்து பச்சை மிளகாயில், சிவப்பு மிளகாயில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ், பீட்டா கரோட்டின்ஸ், ஆல்ஃபா கரோட்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எலும்புக்கு பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இப்போது இந்த மாதிரி எல்லா விதமான வழிகளையும், எல்லா விதமான சத்து குறைபாடுகளையும், எண்ணெய் பச பற்றாக்குறையும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த நோவேதனா ஜெல் அப்படின்ற ஒரு ஜெல் வந்து நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய வலி நிவாரிகள், நிறைய மருந்துகளை நம்ம பார்க்குறோம், அதாவது விளம்பரத்தில் பார்த்து வாங்குகிறோம், அதில் ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. 100% வந்து வலியை சரி பண்ணுமா அப்படின்றதும் தெரியாது. ஆனால் விளம்பரத்தை பார்த்து வாங்குகிறோம். நாம் அதை எடுக்கும்போது நம்மளோட வியர்வை துவாரங்கள் மூலமாக அந்த கெமிக்கல் உள்ளே போய் நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்குமான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளோட நம்ம கம்பெனியில் வரக்கூடிய இந்த நோவேதனா ஜெல்லும் சரி, நோவேதனா கேப்சூலும் சரி, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அந்த நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வலிகளை உடனே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, அது வந்து வந்ததுக்கான காரணம் என்ன, அது வர்றதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த இதுமே இது பண்றது இல்லை. இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உற்றான் அளவும் பிணியின் அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நோய்க்கு நம்ம மருத்துவம் பண்றதுக்கு முன்னாடி அந்த நோயாளியுடைய தன்மையும் தெரிஞ்சிருக்கணும், அந்த நோயோட அளவு தெரிஞ்சிருக்கணும், அந்த நோயை தீர்ப்பதற்கான கால அளவையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த வள்ளுவருடைய கூற்றிற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனி நமக்கு வரக்கூடிய வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அதை சரி பண்ணுறதுக்காகவும், வந்த நோயை சரி பண்ணுறதுக்கும், அதை முழுமையாக நிவர்த்தி பண்ணுறதுக்கும் சரியான முறையில் நமக்கு இந்த நோவேதனா கேப்சூலும் நோவேதனா ஜெல்லையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்முடைய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வலின்றது வந்து எல்லாத்துக்குமே சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சாதாரண குழந்தைகள்லேருந்து முதியவர்கள், இளம் வயதினர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே எல்லா விதமான வழிகளுமே இருக்குது. அது எல்லாத்தையும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துனா நம்மளுடைய எலமெண்ட்ஸ் ப்ராடக்டில் வரக்கூடிய நோ வேதனா கேப்சூல், நோ வேதனா ஜெல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வியாதிகளுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறோம். நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னன்னா, நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கும் அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கும் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு பாடி லோஷன் நம்மளோட கம்பெனியில ஆனந்தான் ஸ்ட்ராபெரி பாடி பட்டர் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாக்கோ பட்டர் இருக்குது, சீ பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோதுமை ஜெர்ம் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் செட்டில் ஆல்கஹால், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் மிருதுவாகவும் அதோட அதை வந்து இளமையாகவும் வச்சுக்கக்கூடிய வேலையை பார்க்குது. நம்ம செட்டில் ஆல்கஹால், இந்த ஜெர்ம் கோதுமை வீட் ஆயில் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எக்ஸிமான்ற வரக்கூடிய ஒரு எக்ஸிமான் ஒரு தோல் நோய் பிரச்சனையும், அதுக்கப்புறம் தோல் எரிச்சலையும் சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த சீட் ஆல்கஹாலும் கோதுமை வீட் கோதுமை ஜெர்ம் ஆயிலும் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, இ, இந்த ரெண்டுமே வந்து தோலை எப்பவுமே இளமையாகவும் ஒரு உலர்ந்த தன்மையோடையும் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி வந்து தோலை அழகாகவும் இளமையாகவும் பொலிவாகவும் அதோட சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நம்மளோட ஸ்ட்ராபெரி பாடி பட்டர் கிரீம் பார்க்குது. இதை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க லேடிஸ் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. லேடிஸ், ஜென்ஸு, குழந்தைகள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்க முடியும். எல்லாரும் பயன்படுத்துறதுக்கும் தகுந்த மாதிரி ரிசல்ட் இதில் இருக்குது. இப்போ சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா, கன்னத்தில் வந்து சின்ன சின்னதாக தேமல் அந்த மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்கும், அந்த தேமல் குறைபாடுகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய இமாலியன் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாலியன் க்ரீம் சொல்லிட்டு ஒரு பாடி லோஷன் இருக்குது, பாடி பட்டர் க்ரீம் இருக்குது. இதோட வேலை பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து இளமையாக வச்சுக்கும், அதோட உள்ள சுருக்கங்களை அதை நீக்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து ஷீ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஷீ பட்டர் அப்படின்ற ஒரு இது சேர்த்துருக்காங்க. ஷீ பட்டர்னால் அதுக்கு இன்னொரு பேரே வந்து ஒயிட் ஆயில் அப்படின்றதான் பேர். அந்த ஒயிட் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கரைகள், தேமல், பரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை அது சரி பண்ணும்.
இன்னைக்கு நம்ம வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து பேம்பஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த பேம்பஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுகளுக்கு வந்து நல்லா ரொம்ப இச்சிங் இந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து அந்த இடம்லாம் ஒரு பெரிய வடுவாகவே மாறிடும், நிறைய தழும்பாகவே மாறிடும், அந்த இடம் கருப்பாக மாறிடும். அந்த விஷயத்தை கூட நம்மளுடைய எமாலியன் க்ரீம் கொண்டு நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். இன்னைக்கு அந்த வர்றதுக்கு முன்னாடியும் சரி பண்ணலாம், நம்ம வந்து பேம்பஸ் பேண்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கருப்பு வந்துருச்சு, அந்த மாதிரி கருப்பு தழும்புகள் இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு விதமான இது இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று வந்து இந்த பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து ஒரு விதமான இச்சிங் இருக்கும், அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதி, அதுக்கப்புறம் வந்து இந்த கால் பகுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கும், இச்சிங் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது தெரியாது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்து அது ஒரு பெரிய ஒரு தழும்புகளாக இருந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளோட எமாலின் க்ரீம் பயன்படுத்தி நாங்கள் ரிசல்ட் எடுத்திருக்கோம். இது வந்து உடனே ஒரே நாளில் கிடைக்கக்கூடியது கிடையாது, நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா முழுமையாக கற்றாழையில் தயார் பண்ண ஒரு விதமான பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் என்ன பண்ணுதுன்னா கற்றாழைக்கு ஏற்கனவே அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குது. இன்றைக்கி சித்தாவிலையும் சரி ஆயுர்வேதத்துலேயும் சரி கற்றாழை வந்து ஒரு மிகப்பெரிய அரிய வகை மூலிகையாக தான் அதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுது. வெளியில் தோலுக்கு நம்ம எடுத்துக்கும் போது தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளை இது சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்ம இதை இந்த கற்றாழையிலேருந்து வரக்கூடிய ஜெல்லு வந்து நம்ம முகத்துக்கு வந்து பொலிவையும் அழகையும் இளமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன் அந்த கற்றாழையில் தயார் பண்ண அந்த லோஷன் வந்து நம்ம பயன்படுத்தும் போது சூரிய வெளிச்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த காமா கதிர்கள் ப்ளஸ் வந்து எக்ஸ்ரே கதிர்களோட தாக்கத்திலேருந்து இது வெளியில் வர முடியும். அந்த சூரிய கதிர்வீச்சு மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்தும் நம்ம இதில் வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பாடி பட்டர் க்ரீம் அப்படின்றது, இது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது ரொம்ப கலராக இருக்கணும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொக்கோ பாடி பட்டர் க்ரீம் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடியவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக ஒரு லுக்காக அவங்க ஒரு விதமான ஒரு பளபளப்பு ஒரு மினுமினுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது. அது காரணம் அவங்க பயன்படுத்தக்கூடிய கொக்கைன்லேருந்து எடுக்கக்கூடிய கொக்கோ அப்படின்ற ஒரு பொருள் தான். இப்போ வந்து அந்த கொக்கோ அப்படின்னாலே நம்ம சாக்லேட் கேக்கு இந்த மாதிரி உணவு பண்டங்களில் எடுத்துக்கோம் அல்லது ஹெல்த் ட்ரிங்க்ஸில் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. ஆனால் நம்மளோட கம்பெனி நம்மளோட பாடிக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொக்கோ பட்டர்லாம் தயார் பண்ணக்கூடிய இந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம சருமத்தில் உருவாகக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து ஒரு இது வெளியேற்றக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இது வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சருமத்தில் வரக்கூடிய இந்த பருக்கள் அதுக்கப்புறம் தழும்பு தேமல் வடு இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம இந்த கொக்கோ பட்டரை வச்சு சரி பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்னிங் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நம்மளோட இதில். இந்த ஒயிட்னிங் லோஷன் பார்த்திங்கன்னா கலர் இன்க்ரீஸ் ஆகணும், நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒயிட்னிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அந்த வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட வந்து இளமையை வந்து எப்போவுமே அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா வைட்டமின் ஏ தான் தோலை வந்து எப்போவுமே பளபளப்பாக இளமையாக அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பால் அதுக்கப்புறம் குங்குமப்பூ இது ரெண்டும் மிக்ஸான ஒரு விஷயம் வந்து தோலை வந்து ஒரு மினுமினுப்பாகவும் ஒரு வெண்மை நிறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விதமான பாடி லோஷன்ஸ் பாடி பட்டர் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனால் நம்ம கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய இந்த 5 விதமான பாடி லோஷன் பட்டர் க்ரீம் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய முகமும் நம்முடைய தோலும் பளபளப்பாகவும் ஷைனிங்காக இருக்குமே தவிர அதோட சில தழும்புகளெல்லாம் நம்ம போக வைக்கவே முடியாது அப்படின்னு தான் நினப்போம். அப்படிலாம் கிடையாது, நாள்பட்ட ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தழும்புகளை கூட சரி பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொட்டி இதாயிடுச்சு, அந்த தழும்பு வந்ததை நம்மளோட கொக்கோ பாடி பட்டர் க்ரீமை கொடுத்து அந்த தழும்பை சரி பண்ண முடிஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய ரிசல்ட்டு. ஏன்னா அந்த தழும்பு வந்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத விட அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றதான் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயத்த கூட நம்ம ப்ராடக்ட் சரி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு உள்ளே எடுத்துக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், வெளியில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த ஆயுர்வேதிக் ப்ரா
ப்ராடக்ட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வருது, அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு நாலேஜை டெக்னீஷியன், அதாவது டெக்னாலஜி லெவலில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கக்கூடிய நம்முடைய சீனிவாசன் சார், எஸ்டிசி லீடர் மிஸ்டர் சீனிவாசன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெர்பல்ஸையும் எப்படி பயன்படுத்துறது, ஒவ்வொரு ஹெர்பல்ஸும் என்ன மாதிரி நமக்கு உடலில் வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுத்து, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய வகையிலும் நம்ம ரிசல்ட் எடுக்கிறதுக்கும் நமக்கு பெரிய லெவலில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆர்டிசி லீடர் மிஸ்டர் ராஜவேல் சார் அவர்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் பணிவான என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஊன்றுகோலாயும் பெரிய ஒரு ஆணிவேராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய ஃபாஸ்ட்ராக் அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மிஸ்டர் என்டிசி லீடர் மிஸ்டர் பி ஆர் முருகேச விஜயராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இதோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் அதை சரி செய்து கூடக்கூடிய விதத்திலும் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன். அதோட இவ்வளோ நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.